வணக்கம். கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியின் இது நம்ம ஊர் செய்திகள் வழங்குவதற்காக ஆனந்தி குருமூர்த்தி. தமிழகத்தை விபத்தில்லா மாநிலமாக மாற்ற அனைத்து நடவடிக்கைகளும் அரசு எடுத்து வருகிறது என வருவாய் நிர்வாக ஆணையர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். குழந்தை சுஜித் போன்று இன்னொரு மரணம் ஏற்படக்கூடாது என்ற அவர், பயனற்ற ஆழ்துளை கிணறுகளை மூடுவதே சுஜித்துக்கு நாம் செலுத்தும் உண்மையான அஞ்சலி என்றும் தெரிவித்துள்ளார். அந்த போர்வெல அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குன்னு சொல்கிறாங்க. மூடிருக்காங்க மூடலான்னு இன்றைக்கி ஆராய்ச்சி பண்ணுற நேரம் இல்லை. அந்த தாய் துயரத்தில் இருக்கான். இப்போ போய் அதை பற்றி அதுக்குள்ளே விழுந்த யாராவது ஒருத்தர், அவங்களோ அதிகாரிகளோ உள்ளாட்சி அமைப்போ இல்லையா பார்க்குறவங்க, இல்லை சார் போர்வெல் திறந்திருக்கு மூடி விடுங்க அப்படின்னு பண்ணியிருந்தான் இன்றைக்கி சுஜித் காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. இவ்வளோ முயற்சிக்கு பகிரீத பிரயத்னம் பண்ணோம். நாங்கள் என்ன பண்ணோங்கிறது எங்கள் மனசாட்சிக்கு தெரியும், அங்கே இருக்கிற 600 அதிகாரிகள் தெரியும். ஆனால் இதை நிகழாமல் தடுக்க இனி அவங்களுக்கு நிஜ அஞ்சலி செலுத்தணும்னா மனு முதலமைச்சரோட நீங்கள் பாயிண்ட்டையும் பார்த்துருப்பீங்க. இனி எந்த ஒரு போர்வெல் மட்டும் நம்ம பார்க்க முடியுமா? உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் தமிழக துணை முதல்வருமான ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளரும் தமிழக முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை ராயப்பேட்டையில் அமைந்துள்ள அதிமுக தலைமை கழகத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இதில் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக ஆலோசிக்கப்படுகிறது. மேலும் இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள், அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். தென்னக ரயில்வேவுக்கு சொந்தமான இடங்களில் பேனர்கள், விளம்பர பலகைகள் வைக்க தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரையைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவர் தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான விசாரணையின் இறுதியில் தென்னக ரயில்வேவுக்கு சொந்தமான இடங்கள் மற்றும் ரயில்களில் அரசியல் சார்ந்த விளம்பரங்களோ தொழில் சங்க விளம்பரங்களோ இருக்கக்கூடாது என்றும், அவ்வாறு இருந்தால் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் தற்போது உள்ள விளம்பரங்கள், விளம்பர பலகைகள் அடுத்த 3 வாரத்திற்குள் அகற்றப்பட வேண்டும் என்றும், தடையை மீறி பேனர் வைத்தால் குற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தென்னிந்தியாவின் மிக முக்கியமான மருத்துவமனையை விளங்கக்கூடிய மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் புற்றுநோயை துல்லியமாக கண்டறியும் 10 கோடி மதிப்பிலான பெட் சிடி ஸ்கேன் வசதியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், மதுரை ஆட்சியர் வினய், அரசு ராஜாஜி மருத்துவமனை முதல்வர் வனிதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் பேசிய விஜயபாஸ்கர், மதுரை மருத்துவத்துறையின் 2வது தலைநகராக விளங்குவதாகவும், எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நிலம் ஒப்படைக்கப்பட்டு தற்போது கட்டுமான பணிக்கான வடிவமைப்பு பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். முதன்முறையாக நம்முடைய என்டையர் சவுத் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாநில அரசு மருத்துவமனையில் இந்த பெட் ஸ்கேன், புற்றுநோயை கண்டறிந்து அந்த புற்றுநோயுடைய அந்த ஸ்டேஜை கண்டறியக்கூடிய 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த பெட் ஸ்கேனை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் மதுரை மாவட்ட மக்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறார் என்ற தகவலை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இன்றைக்கு வந்து மதுரை வந்து மிகப்பெரிய மருத்துவ 2வது தலைநகரமாக உருவாகி கொண்டிருக்கிறதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். எய்ம்ஸ் வந்து திட்டமிட்டபடி போயிட்டு இருக்கு. அதில் பூர்வாங்க பணிகள் ஒரு பெரிய ப்ராஜெக்ட், உங்களுக்கு தெரியும் பெரிய ப்ராஜெக்ட்டு. அதில் எந்த தடையும் இல்லாமல் நம்ம லேண்ட்லாம் கிளியரன்ஸ் கொடுத்தாச்சு. திட்டமிடக்கூடிய பூர்வாங்க அடிப்படை பணிகள் வந்து வடிவமைப்பு பணிகள்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. திட்டமிட்டபடி பணிகள் நடக்கும், அதில் ஒன்றும் எந்த தொய்வும் இல்லை. மதுரையைச் சேர்ந்த அப்துல் ராசக் என்பவர் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த குழந்தையை காப்பாற்றும் அம்பர்லா ரெஸ்கியூ பேபி என்ற புதிய கருவியை கண்டுபிடித்துள்ளார். கடந்த 2018 கண்டுபிடித்த இந்த கருவி மூலம் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த குழந்தையை சில நிமிடங்களில் காப்பாற்ற முடியும் என்றும், ஆழ்துளை கிணற்றில் விழுந்த சுஜித்தை காப்பாற்ற நடுகாட்டுப்பட்டிக்கு சென்றபோது சிறுவன் மேலே மண் முடியதால் தன்னை அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் அனுமதிக்கவில்லை என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், இக்கருவி மூலம் கையில் போடப்படும் சுருக்கு அவிழாது என்றும் தெரிவித்தார். மேலும் ரைஸ் குக்கர் கண்டுபிடித்ததற்காக தேசிய விருது பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர்
திருவள்ளுவர் ஆட்சி மகேஸ்வரி தலைமையில் செங்குன்றம் எடுத்த நாரபாரிக்குப்பம் பேரூராட்சியில் அப்துல் கலாமின் பிறந்த நாளையொட்டி 1000 மரக்கன்றுகள் நடப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடப்படும் மரக்கன்றுகள் முறையாக பராமரிக்கப்படும் என்றும், செங்குன்றம் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க காவல்துறையினர் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் அமைக்கப்பட்டுள்ள பூங்கா சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆவடி நகராட்சி அண்மையில் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. இந்நிலையில் கடந்த 2014 12வது வார்டில் 24 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட பூங்கா ஒன்று தற்போது சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. உரிய பராமரிப்பு இல்லாமல் உள்ள இந்த பூங்காவில் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சில்ட்ரன் பார்க் ஒன்று கட்டப்பட்டிருக்குது, 2015 கட்டப்பட்டது. அதில் வந்து 25 லட்சத்துக்கு மதிப்புள்ள பார்க் இது. இதில் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷமாக தான் குழந்தைங்க விளையாண்டுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பார்க் வந்து ரொம்ப மழையினால் அந்த கம்பிங்கெல்லாம் உடஞ்சி போயிட்டு பிள்ளைங்க விளையாட்டு பொருளுங்களை எதுவுமே பயன்படுத்த முடியாமல் எல்லாமே உடஞ்சி போயிடுது. இதை குறித்து நகராட்சி அதிகாரிங்கிட்ட பலமுறை சொல்லியும் கையால் எழுதப்பட்டும் கொடுத்தும் இது வந்து எது ஒரு நடவடிக்கை எடுக்காம அப்படியே இருக்குது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஏரி சாலையில் நடைபயிற்சி மேற்கொள்வதன அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கொடைக்கானல் ஏரி சாலையில் உடல் நலனை காக்கும் வகையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ரோட்டரி சங்கம் ஏற்பாடு செய்திருந்த இந்த பேரணியில் கொடைக்கானல் அனைத்து பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். பேரணியாக சென்ற மாணவர்கள் கைகளில் பதாகைகள் ஏந்தியபடி உடற்பயிற்சியினால் ஏற்படும் நன்மைகள் குறித்து எடுத்துக் கூறிய வண்ணம் சென்றனர். உதகை அருகே 65 கோடி குத்தகை தொகையை செலுத்தாத பிரபல தனியார் கோல்ஃப் கிளப் நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலத்தை வனத்துறையினர் மீட்டனர். உதகை அருகே பிங்கர் போஸ்ட் பகுதியில் ஜிம்கானா எனப்படும் தனியார் கோல்ஃப் கிளப் செயல்பட்டு வருகிறது. இதில் கோல்ஃப் விளையாட 78 ஏக்கரில் மைதானமும் உள்ளது. இதனை 99 ஆண்டுகள் குத்தகை எடுத்த தனியார் நிர்வாகம் 65 கோடி குத்தகை தொகை பாக்கி வைத்துள்ளனர். இதனை அடுத்து காலத்தில் வந்து ஆங்கிலேயர் காலத்தில் ஒரு சுற்றுலாத்தலமாக சிறப்பாக இருந்தது. இந்த ஆங்கிலேயர்களுக்கு பொழுதுபோக்குக்காக இங்கே வந்து அரசு நிலங்களை அப்போ பிடிச்சி இப்போ ரேஸ் கோர்ஸு மற்றும் கால்ஃப் விளையாட்டு போன்றவற்றை துவக்கினாங்க. இது வந்து அரசு நிலம், ஆனால் ரொம்ப நாளாக வந்து அரசுக்கு வந்து குத்தகை கட்டணும். இவங்க இந்த இப்போ அது ரெண்டும் வந்து தனியார் இடத்துல இருக்குது, இந்த குதிரை பந்தய மைதானமும் கால்ஃபின்ஸு மைதானமும். இவங்க வந்து கடந்த வருடங்களாக வந்து அரசுக்கு வந்து குத்தகை கட்டல, அதே நேரத்தில் அரசுக்கும் நிலத்தை அவங்க ஒதுக்கி தரல. இதனால் வந்து வனத்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. அங்கே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து 20 கோடி ரூபாய் இதுவரை கட்டாதனால அந்த அரசு நிலத்தை வந்து கையகப்படுத்த வந்து சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவிட்டது. இதையடுத்து வந்து இந்த வனத்துறையும் வருவாய்த்துறையும் இந்த நிலத்தை கையகப்படுத்த முயற்சி மேற்கொண்டிருக்காங்க. இது வந்து உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய விஷயம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் வனப்பகுதியில் இருந்து உடும்பு ஒன்று குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். கூடலூர் மத்திய பகுதியில் பாரத் ஸ்டேட் வங்கி பகுதியில் உடும்பு சுற்றித் திரிவதாக பொதுமக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் அங்கு வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் உடும்பை விரட்டிப்பிடித்தனர். அப்போது உடும்பு சாலை நடுவே ஓடியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கொடநாடு கொலை வழக்கில் கைதான சயன் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொடநாடு காவலாளி கொலை மற்றும் அங்கு நடைபெற்ற கொலை வழக்குகள் அதுமட்டுமல்லாது வேகமாக கார் போட்டி டிப்பர் லாரியில் மோதி மனைவி குழந்தை ஆகியோர் பலியானது ஆசிரியர் ஒருவருடன் சேர்ந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பல்வேறு பொய்யான தகவல்களை பரப்பியது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் சயன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது.
வேலூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி பகுதியில் 230 பயனாளிகளுக்கு 1,41,00,000 மதிப்பீட்டில் பயனாளிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் சண்முக சுந்தரம் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு அடையாள அட்டை, பட்டா மற்றும் சிறு குறு விவசாயிகள் சான்றிதழ், குடும்ப அட்டை ஆகியவை இந்த சிறப்பு முகாமில் வழங்கப்பட்டது. இந்த முகாமில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் டெங்கு காய்ச்சல், நிலவேம்பு கஷாயம் மற்றும் கீரைகள், உணவு தானியங்கள், பழங்கள், காய்கள் உள்ளிட்டவை முகாமில் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தது. மேலும் இதில் 230 பயனாளிகளுக்கு 1,41,00,000 மதிப்பீட்டில் நலத்திட்டம் வழங்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாரபுரத்தை அடுத்த மடத்துப்பாளையம் பகுதியில் மூதாட்டியின் கழுத்திலிருந்து 6 பவுன் தங்க சங்கிலியை மர்ம நபர்கள் பறித்து சென்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் 72 வயது மூதாட்டி பழனாத்தால் வசித்து வருகிறார். இந்நிலையில் இவர் வீட்டில் தனியாக இருந்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் வீட்டிற்குள் நுழைந்தனர். இதனையடுத்து வீட்டில் இருந்த மூதாட்டியின் கழுத்திலிருந்து 6 பவுன் தங்க சங்கிலியை பறித்து சென்றுவிட்டனர். இது தொடர்பாக தாராபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதாச்சலம் அருகே அண்ணியை இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்த கணவனின் தம்பி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் எடச்சித்தூர் கிராமத்தை சார்ந்தவர்கள் சின்னசாமி சரோஜா தம்பதியினர். இவர்களுக்கு 3 பிள்ளைகள் உள்ளனர். இதில் இருவருக்கு திருமணமாகிய நிலையில் கடைசி மகனான ஆறுமுகம் என்பவருக்கு திருமணம் ஆகாத நிலையில் கேரளாவில் வேலை செய்து வந்தார். இந்நிலையில் அன்னி சிவகாமியை இரும்பு பைப்பால் அடித்து கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டார். இந்த கொலை மற்றும் தற்கொலை சம்பவம் குறித்து மங்களம்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். துபாய், மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு வந்திருந்த பயணிகளிடம் நடத்திய சோதனையில் 30 கிலோ தங்கம் சிக்கியது. திருச்சி விமான நிலையத்தில் மத்திய வருவாய் புலிகள் பிரிவு அதிகாரிகள் வழக்கமான சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது 100க்கும் மேற்பட்ட பயணிகளிடம் நடைபெற்ற சோதனையில் 30 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. பயணிகளிடம் தங்கம் இருப்பதைத் தொடர்ந்து தங்கம் எதற்காக எடுத்து சென்றீர்கள் என அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். இரண்டாம் நிலை காவலர்களுக்கான உடல் தகுதி தேர்வு திருச்சியில் நடைபெற்று வருகிறது. திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர் மற்றும் புதுக்கோட்டையைச் சேர்ந்த தேர்ச்சி பெற்ற போட்டியாளர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். முதற்கட்டமாக 3 நாட்கள் ஆடவர் தேர்வும், இரண்டாம் கட்டமாக வருகின்ற 8ஆம் தேதி முதல் மகளிர் தேர்வும் நடைபெறுகிறது. இதில் 1,500 மீட்டர் ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், கயிறு ஏறுதல், 100 அல்லது 400 மீட்டர் ஓட்டப்பந்தயம் நடைபெறுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த வாயலூர் பாலாற்று முகத்துவாரத்தில் கட்டப்பட்டுள்ள தடுப்புச்சுவர் பகுதியிலிருந்து ECR மேம்பாலம் வரையிலான கரைகளில் கருங்கற்கள் பதிக்க வேண்டும் என்று கரையோர பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கல்பாக்கம் அடுத்த வாயலூரில் பாலாற்று முகத்துவாரம் மூலம் ஆற்றுப்படுகையில் கடல்நீர் ஊடுருவி வருவதால் கரையோரங்களில் உள்ள விளைநிலங்கள் உப்புத்தன்மையால் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் அவர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லிபுரம் தடுப்பணையை அரசு விரைந்து சீரமைக்க வேண்டும் என தமிழ்நாடு விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் வி.ஆர். பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். வல்லிபுரம் தடுப்பணையை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். கிராமத்தில் பாலாற்றின் குறுக்கே அமைக்கப்பட்டிருக்கிற இந்த தடுப்பணை திட்டம் மிக வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பணி. இந்த பணியை நிதி ஒதுக்கீடு செய்து மேற்கொண்ட தமிழக அரசுக்கு நான் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நிறைவடைவதற்குள்ளாகவே மேற்கொள்ளப்பட்ட தடுப்பு சுவர்களுக்கு மாற்றாக கருங்கற்கள் நடப்பட்டதால் அனைத்தும் சரிந்து ஆற்றோடு சென்றிருக்கிறது. ஆகவே உடனடியாக ஒப்பந்தக்காரர் மீதும் இதற்கு துணை போன அதிகாரிகள் மீதும் உரிய நடவடிக்கையை முதலமைச்சருடைய அலுவலகம் அதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும்.
காஞ்சிபுரத்தில் மாவட்ட அளவில் பள்ளி மாணவிகளுக்கான எரிபந்து போட்டி நெம்மேலி அரசு பள்ளியில் துவங்கியது. 36 பள்ளிகளைச் சேர்ந்த 500 மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்றுள்ள இந்த போட்டியை மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் விஸ்வநாதன், தலைமை ஆசிரியர் சேரன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இந்த போட்டிகளில் வெற்றி பெறும் மாணவிகள் மாநில அளவிலான போட்டிகளுக்கு தேர்வு செய்யப்படுகின்றனர். புதுக்கோட்டை நகராட்சி பகுதிகளில் மழைநீர் சென்றடையும் வகையில் வடிகால்களை சீர் செய்யும் பணியில் நகராட்சி நிர்வாகம் மும்முரமாக ஈடுபட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டுதான் பருவமழை அதிக அளவு பெய்து வருகிறது. இந்நிலையில் போர்க்கால அடிப்படையில் நகராட்சி பகுதிகளில் உள்ள வடிகால்கள், மதகுகள், வரத்து வாரிகள் ஆகியவற்றை சீரமைக்கும் பணியில் நகராட்சி நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் ஈடுபட்டு வருகிறது. இந்த பணிகளை நகராட்சி ஆணையர் சுப்பிரமணியன் ஆய்வு செய்து பணிகளை விரைந்து முடிக்க நகராட்சி அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அடுத்த கூத்தாடி வயல் கிராமத்தில் மழையால் சேதமடைந்த வீடுகளை கட்டித்தர வலியுறுத்தி 200 மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூத்தாடி வயல் கிராமம் நரிக்குறவர் காலனியில் 300 மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். ஏற்கனவே வீடுகள் பழுதடைந்திருந்த நிலையில் தற்போது பெய்த மழையால் பல வீடுகள் சேதமடைந்தன. இதனை சீரமைத்து தரக்கோரி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் பயன் இல்லாததால் ஆவேசமடைந்த பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டிவனத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு முகாம் கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இதில் திண்டிவனம், செஞ்சி மரக்கானம் உள்ளிட்ட தாலுகாவிலிருந்து 100 மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு கடனுதவி, பெட்டிக்கடை வைக்க கடனுதவி, காது கேளாதோர் கருவி, மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை ஆகியவற்றிற்கான கோரிக்கை மனுவை கோட்டாட்சியர் அனுவிடம் வழங்கினார்கள். மனுக்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என கோட்டாட்சியர் தெரிவித்தார். விழுப்புரத்தில் நடைபெற்று வரும் சீருடை பணியாளர் பணிக்கான உடல் தகுதி தேர்வை IG செந்தாமரை கண்ணன் பார்வையிட்டார். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் சார்பில் ஆயுதப்படை, தமிழ்நாடு சிறப்பு காவல்படை, சிறை காவலர்கள், தீயணைப்பு வீரர்கள் உள்ளிட்ட 8826 காலி பணியிடங்களை நிரப்பும் வகையில் தமிழகம் முழுவதும் கடந்த ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி எழுத்து தேர்வு நடைபெற்றது. முடிவுகள் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி வெளியானது. இவர்களுக்கான உடல் தகுதி தேர்வு விழுப்புரம் காகுப்பதில் உள்ள ஆயுதப்படை போலீஸ் மைதானத்தில் துவங்கியது. பாபர் மசூதி வழக்கின் தீர்ப்பு எப்படி வந்தாலும் நாட்டின் இறையாண்மை கருதி
இருதரப்பினரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என இந்திய தேசிய லீக் தேசிய பொதுச் செயலாளர் நிசாமுதீன் தெரிவித்துள்ளார். நாகையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். மேலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வெளிவரும் நாளில் தீர்ப்பு குறித்து எந்த கருத்துக்களையும் சமூக வலைதளங்களில் வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். நாகையில் தேசிய பசுமைப்படை மற்றும் குலப்பாடு அரசு உயர்நிலைப் பள்ளி சார்பில் திறந்த வெளியில் மலம் கழித்தலுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெயக்குமாரி தலைமையில் நடைபெற்ற இப்பேரணியில் திறந்த வெளியில் மலம் கழிப்பதால் ஏற்படும் விளைவுகள் குறித்து விளக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தூய்மையை கடைபிடிக்கும் வகையில் கிராமப்புற பெண்களுக்கு இலவச இத்துடன் இது நம்ம ஊர் செய்திகள் நிறைவடைந்தது.